வாழ்க்கையில் எப்போது ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும்னா அதுக்கு பயப்படாதீங்க. என்ன அந்த முடிவு எடுக்கிறதுனால நிறைய தப்பு நடக்கும், ரிஸ்க் எடுக்கும், நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த முடிவு எடுங்க. முடிவு எடுக்கிறதுக்கு நான் என் வாழ்க்கையில் எப்படி முடிவு எடுப்பேன் அப்படின்னா, முடிவு எடுத்திருக்கேன். முடிவு எடுக்கும்போது அதனால் நடக்கிற நட்டங்கள் விஷயங்கள் பார்க்க மாட்டேன். அதில் எடுத்த ஒரு முடிவுகளை சொல்லுவேன். நம்ம குரூப்பில் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நிறைய பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லாரையும் தேர்த்தி பொலிட்டிக்கல் கட்சி மாதிரி கொண்டு போகணும், நமக்கு கூட்டம் வேணும் அப்படின்னு கூட்டம் சேர்க்கறது ஒரு பக்கம். எனக்கு வந்து கூட்டம் சேர்க்க வேண்டியது தேவையில்லை. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறவன், ஒழுங்காக படிக்கிறவன், இல்லாட்டி யார் மண்டியில் ஏதாவது பாயசத்தை ஊற்றி விட்ருவாங்க, மட்டை காஞ்சி போய் அலைவான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு திடீர்னு நான் இல்லைன்னு மாதிரி தெரிவேன். முதல்ல குருஜியாக தெரிவேன், அப்புறம் புருஜியாக தெரிவேன், அப்படி நிறைய பேருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகுனா, எல்லாரும் குரூப்பில் வந்து ஆக்டிவ் இருக்காது, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. பேருக்கு கூட்டத்தில் கூட உட்காந்து அப்படியே முடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து நான் எடுத்த முடிவு என்னென்னா, ஸ்ட்ராங்காக வந்து யாரெல்லாம் குரூப்பில் ஆக்டிவ் இருக்கோ தே கேன், அவங்க குரூப்பை லீவ் பண்ணலாம், இல்லை சும்மா உட்காந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட எம்ஜி குரூப்பில் யாரும் வந்து செல்லம் ப்ராஸ்பெக்டிங் பண்ண மாட்டாங்க. பட் ஒன்று சில பேர் வந்து ஜாட மாடியாக தீபாவளி விஷ் சொல்கிற மாதிரி, அந்த விஷ் சொல்கிற மாதிரி சொல்லி சொல்லி தன் கம்பெனி ப்ராஸ்பெக்டிங் பண்ணுவாங்க. அது எங்கே தெரிய வந்தாலும் அவங்கள வந்து குரூப்லேருந்து எடுத்துருவணும். இங்கே படிக்க மட்டும்தான், நான் கூட்டம் சேர்க்கறதுக்கு இல்லை, ஆள் சேர்க்கறது இல்லை, டிசிப்ளினாக யாரும் இருந்தது, அது என் டீமில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, தேவையானங்களை மட்டும் இருக்கட்டும், தேவையில்லாத வேண்டாம். 40 பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 4 பேர் செத்து போனால் தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் பந்திரமா, நம்ம செத்து போனதுக்கு நம்ம போனதை கழுவுறதுக்கு சுடுகாட்டை போய் எரிக்கிறதுக்கும், அப்படியே கொரோனா வந்து போனாலும் தூக்கிட்டு போகிறதுக்கும், அந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. நான் அவங்க கொரோனா ஃபுல் கூட்டம் இருக்குது, தூக்குனா ஒரு பேர் வரல, நான் தூக்குனேன். கொரோனா பாடியை தொட்டால் வந்துடுறேன், கொரோனா தொட்டு தான் எனக்கு ஒன்றும் கொரோனா வரல. அவங்க கொரோனா பாடியை தூக்கிக்கொண்டு அந்த இடத்துல வச்சது 4 பேர், அதில் நான் ஒருத்தேன். எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி டீம் மெம்பர் வேணும். சும்மா கூட்டத்தில் கூட்டமாக நானும் கூட்ட செங்கிற கொஸ்டின் நான் கிடையாது. அதனால் ஒரு முடிவு எடுத்தேன்னா, என் குரூப்பில் யாரும் ஆக்டிவ் இல்லை, எல்லாரும் தூக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படியே போட்டேன், யாரெல்லாம் ஆக்டிவ் இல்லை, யார் மனசுலலாம் பாயசத்தை ஊற்றிட்டாங்க, விஷம் இல்லை பாயசம், ஸ்வீட்டாக ஊற்றிருப்பாங்க, நான் வந்து வில்ல மாதிரி தெரிவேன். அவங்க எல்லாத்தையும் குரூப்லாம் தூக்கியாச்சு. எனக்கு எப்பவும் பிடிச்ச ஒரு டைலாக் நான் சொல்கிறேன். இந்த படத்தை பற்றி பேசுவோம். இந்த படம் வந்து வெற்றி விழா. இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா 1.21லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 hour 21 minutes வில்லன் பேசுவார். இந்த வில்லன் யாருன்னா, விஜய் படத்தில் நிறைய படம், எனக்கு என்ன படம் தெரியாது, வேலாயுதம். வேலாயுதம்னா பயம் அப்படின்னு அந்த டைலாக் கேட்டிருக்கீங்களா, அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரு தான் அந்த படத்தோட வில்லன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு வர ஃபேவரட் டைலாக் என்ன, எனக்கு விளையாட பிடிக்கும், விளையாட ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் விளையாடணும், எல்லாத்துலேயும் விளையாடணும். விளையாட்டில் தோத்தவனை எனக்கு பிடிக்கும், விளையாட்டில் ஜெயித்தவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் விளையாட்டை வெறுமனை பார்த்தவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். வாழ்க்கையில் எனக்கு வந்து விளையாடுறவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விளையாடணும். அதாவது நான் சொல்கிறேன், எல்லோரும் ஆக்டிவ் இருங்க, எல்லோரும் ஆக்ஷன் எடுங்க, எல்லோரும் ஏதாவது செய்யுங்க, தப்பு தப்பாக செஞ்சாலும் பரவாயில்ல செய்யுங்க. எனக்கு பிடிச்ச டைலாக் அதில் என்ன, அவன் அந்த வில்லன் பேசுகிற டைலாக், வில்லன் பேர் வந்து சலீம். ஆக்டிவாக இருங்க, எல்லோரும் ஆக்டிவாக இருங்க, எல்லோரும் ஆக்ஷன் எடுங்க, எல்லோரும் ரிசல்ட்ஸ் எடுங்க. அப்போ அந்த டைலாக் சொல்லுவார், எனக்கு ஜெய்சந்த் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஜெய்சந்த் ரொம்ப பிடிக்கும், பட் தோந்தவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் ஆக்ஷன் எடுத்திருக்கான், அவன் புது விஷயம் படிச்சிருப்பான், தோந்து போனவன் இன்னும் பயங்கர ஒரு தெளிச்சோட திரும்ப ரிட்டர்ன் வருவான். அந்த அதை நினச்சி நான் ரொம்ப பாராட்டுவேன். ஸோ எனக்கு தோந்தோன்னு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நம்பர் 2, ஆனால் சும்மா உட்காந்து யூடியூப்பில் சும்மா உட்காந்து பார்த்துட்டு தெரியுமா, யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம்னா சரி, வாட்ஸ்அப் குரூப்பில் சும்மா உட்காந்து அவ்வளோ ரீடர் மெசேஜ் பண்ணுவாங்க, பட் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பட் அவங்கள எனக்கு பிடிக்காது. சிலவங்க வந்துட்டு அந்த மாதிரி நேச்சர் இல்லாத இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி பேசுகிறதான் பிடிக்காது. பட் எனக்கு வந்து எங்கேனாலும் ஆக்ஷன் எடுக்கணும், நேரில் வந்து பேசணும், முன்னாடி பேசணும், அல்லது அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தனியாக மெசேஜ் பண்ணணும். குரூப்பில் மெசேஜ் பண்ண வைக்கப்படுறவங்க தனியாக கூட பண்ணலாம், ஆனால் சும்மா உட்காந்து பார்த்துட்ருக்கோம் வந்து வச்சிருக்க கூடாது. எத்தனை பேருக்கு நெஞ்செடுத்து இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் எந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் சரி, சும்மா இருக்கும் அந்த குரூப்பில் நம்மளும் ஒரு ஆள்னா பரவாயில்ல. பட் நான் எந்த குரூப்லையும் கிடையாது, எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணால் உடனே பண்ணிடுவேன், ஏன்னா நான் எந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் கிடையாது. என் குரூப் ஆக்டிவாக இருக்கணும், சோத்துக்கு கூட்டத்துக்கு கூட்டத்தில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஆளுக்கு நம்ம வைக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப குணமாக இருக்கேன்.
சார் இந்த ஆக்ஷன் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க, சார் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் நடத்துகிற விதத்தை பார்த்துட்டு நான் எப்பவும் நடத்திருக்கேன், யாராவது சீரியஸாக இருந்தால் உடனே அதே மாதிரி டிசிப்ளின் கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு. வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தால் என்ன, இட் ஹாஸ் டு ஹாவ் எ டிசிப்ளின். நீங்கள் வந்து ஒரு அரசியல் சங்கம் நடத்துங்க, கூட்டம் வேணும், ஓட்டு வேணும் அப்படின்னா அது பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச நான் வாத்தியார், எனக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். நாலு பேர் இருந்தாலும் சரி, ஒழுங்காக படித்த போதும், சும்மா குப்பை கூட்டத்தை கூட்ட அலைய வேண்டியது நமக்கு தேவையில்லை. ஸோ என்னோட பாலிசியும் உங்களுக்கு ஒத்து வரமானு தெரியல. பட் எகென், இந்த படத்தை நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து 1989. ஓகே, இப்போ தான் எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணேன். நான் அந்த படம் பார்க்கும்போது 90, மேபி நான் அப்போ தான் 10th முடிச்சிருந்தேன். எத்தனை பேர் பிறந்தீங்கன்னு என்ன தெரியாது, பிறந்திருக்கப்பட்டீங்கன்னு தெரியாது. 1990 தாராவியில் நான் இருக்கும்போது படம் பார்த்து, இந்த படம் பார்க்கறதுக்கு 2 ரூபா, 2 ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். வீடியோ தியேட்டரில் வந்து படம் பார்ப்போம். அப்போ அந்த படம், எனக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இல்லை. கமலும் பிரபு, இந்த படம் கமல் யார், பிரபு யார், என்ன ஸ்டோரி, என்ன யாரு, எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. எந்த டைலாக்கும் ஞாபகம் இல்லை. இந்த படத்தில் எனக்கு பார்த்த ஒரே ஒரு டைலாக் ஞாபகம் இருக்குது என்னென்னா, அந்த டைலாக் தான். எனக்கு விளையாட்டில் ஜெயிச்சன் ரொம்ப பிடிக்கும், தோந்தவொடனே எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும், இது ஏன் டைலாக். ஆனால் விளையாடாமல் பார்த்துட்டு இருக்கணும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்பாரு. இதெல்லாம் தேவையில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ நிறைய பேர் ஹர்ட் பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் சைலண்ட் செக்ரெட்டாக இருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆளுக்காவது நீங்கள் மெசேஜ் பண்ணி பேசணும், இல்லைன்னா அது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. யார் எத்தனை பேர் இந்த பாலிசியை வந்து டிசைன் பண்ண போகிறா, அதாவது நான் வந்து இந்த டைலாக் எத்தனை பேர் பிடிக்கும், பிடிச்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வந்து விளையாடுறவனை பிடிக்கும், தோந்தவொடனே விளையாட்டில் ஜெயிச்சேன்னு ரொம்ப பிடிக்கும், தோந்தவொடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் விளையாட்டு விளையாடாமல் சும்மா பார்த்துட்டு மாத்திரமா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டிங் போகிறீங்க, அவன்கிட்ட போய் பிஸ்னஸ் பற்றி சொல்கிறீங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்கல, சும்மா உட்காந்துட்டு இருக்கான் கல் மாதிரி, பிடிக்குமா உங்களுக்கு? அந்த டைலாக் தான் நான் சொல்கிறேன். இந்த டைலாக் பிடிச்சிருந்துச்சி, இந்த டைலாக் ஃபாலோ பண்ண போகிறீங்க, நீங்களும் சரி, உங்கள் ப்ராஸ்பெக்டும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்க சரி, நீங்கள் எப்படி எப்படி டைப்பாக மாற வரும்பாங்க. அதாவது நான் ஆக்ஷன் எடுப்பேன், தோந்தாலும் ஜெயித்தாலும் சரி, ஆனால் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் முடிவு பண்ணியிருக்கீங்க, முடிவு பண்ண போகிறீங்க. இந்த பழமொழி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த டைலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போகிறீங்க? எஸ் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என்ன எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணலாம். ரைட், தேங்க்யூ.